வருகிற பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபது முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நடக்க இருக்கும் சார்வரி வருடம் தமிழ் புத்தாண்டிற்கான ராசி பலன்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மிதுன ராசி தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசிக்கான கிரக நிலைகள் வருமாறு முதலில் குரு பகவானை எடுத்துக்கொள்வோம் தற்போது நடந்த அதிசார குரு பயிற்சியின் காரணமாக ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாத இறுதியில் தன்னுடைய பழைய இருப்பிடமான ஏழாம் வீட்டிற்கு வந்து விடுவார் பின்பு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை ஏழாம் வீட்டில் தன்னுடைய சொந்த மூலத்திரிகோண தான் இருப்பார் ராசிக்கு ஏழாம் இடமான தனுசு ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது மிதிர ராசி அன்பர்களுக்கு குருபலம் வந்துவிட்டது என்று கூறலாம் திருமணத்திற்கு முயற்சிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் மேற்ப திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை அவர்கள் கடுமையான முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு அவர்கள் துணைவர்கள் மூலம் அதாவது கணவனுக்கு மனைவி மூலமும் கண மனைவிக்கு கணவன் மூலமும் வாழ்க்கையிலே மேன்மை கிடைக்கும் வியாபாரம் தொழில் சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் குழந்தை செல்வத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் கைகூடும் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு தேடி வரும் சந்தோஷம் வளர்பறை சந்திரனாய் வளர்ந்து வளரும் ஆக ஏழாம் இடத்திலே தன்னுடைய சொந்த மூலத்திரிகோண வீட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும் அந்த தமிழ் புத்தாண்டின் முதல் பருவத்தில் குரு பகவான் எக்கச்சக்க நன்மைகளை மிதுனராசி அன்பர்களுக்கு தருவார் நிறைய நன்மைகளை தருவார் சரி ரெ இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் தமிழ் புத்தாண்டின் இரண்டாம் பருவத்தில் இடப்பயிற்சியாகி எட்டாம் வட்டிற்கு சென்று விடுவார் அதாவது அஷ்டமசானத்திற்கு சென்று விடுவார் அஷ்டம குரு பொதுவாக பெரிய அளவில் நன்மைகள் தராது எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்கும் குருவிற்கு அஷ்டம குரு என்று பெயர் அஷ்டம குரு பெரும்பாலும் பெரிய அளவில் நன்மைகளை தராது தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக சில பின்னடைவுகளை ஏற்படுத்தும் ஜாதகரை தொழில் அல்லது வேலை சம்பந்தமாக வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் அல்ல வெளியூர்களில் அலைந்து தெரிய வைக்கும் இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வும் மனச்சோர்வும் கூட ஜாதகருக்கு ஏற்படும் இவ்வளவு இருந்தால் கூட அஷ்டம குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை அதாவது தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த அலைச்சல்லாம் வீணாக வீணா ஓரளவுக்கு தன வருவாயையும் குரு பகவான் கொடுப்பார் அஷ்டம குரு தன் கெடுபல அஷ்டம குரு தரும் கெடுபலன்கள் நீங்க தட்சிணாமூர்த்தி அப்பனுக்கு வியாழக்கிழமைகளில் தீபமேற்றி ஏற்றி வழிபட இந்த ரெண்டாம் பருவத்திலே இருக்கக்கூடிய ரெண்டாம் பருவத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் பலங்களை செய்யக்கூடிய அஷ்டம குரு தன்னுடைய கடுபலங்களை நிறைய குறைத்து கொள்வார் தட்சிணாமூர்த்தி அப்பனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் என்றால் அடுத்ததாக இன்னொரு வருஷ கோலான சனி பகவான் அவர் இன்னொரு வருஷ கோலான சனி பகவான் ஆண்டு முழுவதும் எட்டாம் இடத்திலே இருப்பார் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த தமிழ் புத்தாண்டு முழுசு எட்டாம் இடத்தில்தான் இருப்பார் எட்டாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும் இந்தத்த இந்த சனி சஞ்சரிப்பதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி வரும் பொழுது அவர் அங்கிருந்து ஏன் சனியை பார்த்து நம்ம எல்லாம் அப்படி ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னீங்கன்னா எட்டாம் மடத்திலே சனி ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி வரும்பொழுது அவர் ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிற்சாணம் எட்டாம் இடத்துலேருந்து மூணாம் பார்வையை பத்தாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை ரெண்டாம் படம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் ஐந்தாம் படம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் ஆக சனி பார்க்கும் இடம் கெடும் அப்படிங்கிற தியரிப்படி தொழில் குடும்பம் புத்திரர்கள் ஆகியோர்களுக்கு சில இன்னல்களை கொடுப்பார் என்பதால் தான் அஷ்டம சனியை பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுவோம் சரி இந்த அஷ்டம சனியின் தாக்கம் குறைய என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அஷ்டம சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமைகளில் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வெளிப்படலாம் அல்லது விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அல்லது ஆஞ்சநேய பெருமானுக்கு அல்லது ஆஞ்சநேய பகவானுக்கு தூய நெய் தீபம் ஏற்றி வழிபட இந்த சனி தரும் அஷ்டம சனி தரும் இன்னல்களிலிருந்து நாம் ஓரளவுக்கு மீன் மீளலாம் அஷ்டம சனி அஷ்டம குரு இருவரும் சேர்ந்து மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் தொல்லையை கொடுப்பார்கள் என்றால் கூட அஷ்டம குருவானவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்புகளை ஓரளவு சரி செய்து எதிர்பாராத சில தன வருவாயையும் கொடுப்பார் சரி அடுத்தது இன்னொரு வருடக்கோளான ராகு பகவான் ஆண்டின் முற்பகுதியில் செப்டம்பர் இருபத்தி மூணு வரை ராசியில் இருக்கும் கூடிய அதாவது முற்பகுதியில் செப்டம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் ராகு பகவான் வந்து மிதினத்தில் தன்னுடைய அந்த ராசியிலேயே சஞ்சாரம் செய்வார் ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் ராசிங்கிறது நம்மளுடைய உடல் அப்போ ராசியில் ஜ ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும் நம்முடைய முயற்சிகளை கொஞ்சம் ராகு பகவான் தடை செய்வார் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பதால் மேற்கண்ட கெடுபலன்கள் பெருமளவில் காணாமல் போகும் குரு பார்வையால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் முயற்சிகளும் ஓரளவுக்கு வெற்றி பெறும் அதே சமயம் தமிழ் புத்தாண்டின் பிற்பகுதியில் அதாவது பிற்பகுதியில்னா தமிழ் புத்தாண்டோட ரெண்டாவது பருவத்தில் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துவிடுவார் இப்போ ராசியில் இருக்கிறவர் ஆன்டிக்ளாக் வைசாக நவ்றதுனால ரெண்ட பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம் உங்களுக்கு தெரியும் பன்னிரெண்டாம் இடம் அயன சயன சுகஸ்தானம் என்பதால் அங்கே பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜாதகரின் தூக்கத்தை கெடுத்து அலைச்சலை ஏற்படுத்துவார் தேவையில்லாத அலைச்சலை கொடுப்பார் தூக்கத்தை கெடுப்பார் காரிய தடையும் தேவையற்ற செலவுகளும் கூட ஏற்படும் தைரியம் குறையும் ஆனால் அதே சமயம் கொஞ்ச இது வந்து கொஞ்ச நாள் தான் நடக்கும் ஏன்னா அதே சமயத்தில் நவம்பர் மாதம் என்ன பண்ணுவார் அப்படின்னா நவம்பர் மாதம் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்து விடுவார் என்பதால் எட்டுக்கு வந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டில் உள்ள ராகுவை பார்ப்பதால் ராகுவின் பாபத்தன்மை குறைய ஆரம்பிக்கும் அதனால் மேலே சொன்ன கொடுபலன் எல்லாம் பெருமளவு குறைந்து எதிர்பாராத தனவரவும் காரிய சித்தியும் ஜாதகருக்கு உண்டாகும் சரி இது ராகு பகவான் தரக்கூடிய பலன் அடுத்தது தமிழ் புத்தாண்டின் அடுத்தது இன்னொரு கோலான கேது பகவான் என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்ப்போம் தமிழ் புத்தாண்டின் முதல் பருவத்தில் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தே இருபத்தி தேதி வரைக்கும் ஏழாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவான் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ரொம்ப பெரிய அளவில் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்க இந்த ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சில முறையற்ற காதல் எண்ணங்களை கொடுத்து ஜாதகரை சிக்கலில் மாட்டி விடுவார் அதன் காரணமாக தேவையற்ற அலைச்சலையும் கொடுப்பார் ஆகவே இது குறித்து ஜாதகர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அதே சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு என்ன ரிவர்ஸில் வர்றதுனால வைஸாக மூவாக வரதுனால ஏழுலேருந்து ஆறுக்கு வந்துடுவார் ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு வந்து ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது இரண்டாம் பருவத்தில் இந்த ஆண்டு முடிகிறவரையும் தமிழ் புத்தாண்டு முடிகிறவரையும் ஆறாம் இடத்திலே தான் சஞ்சரிப்பார் இந்த ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய கேது பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் இந்த காலகட்டத்தில் என்ன உபஜயஸ்தானத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய சொல்ல உபஜயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய பாவ கிரகங்கள் மிகுந்த நன்மையை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது ஜோதிட விதியும் கூட அப்போ ஆறாம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் இந்த காலகட்டத்திலே ஜாதகரின் நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் வயிறு சம்பந்தமான சில கோளாறுகள் வந்தால் கூட ஜாதகரை பெரிய அளவில் அது பாதிக்காது கடன் கடன்கள் குறைந்து தனம் பெருகும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைவார்கள் ஆக ஆறாம் உள்ள கேது பகவான் செப்டம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு தமிழ் புத்தாண்டு முடியும் வரை எல்லா வகையிலும் ஜாதகருக்கு நண்பர் நற்பலங்களை தருவார் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஆண்டின் பிற்பகுதியில் வரக்கூடிய அஷ்டம குரு ஆண்டு முழுவதும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி ராகுவின் ஒன்று பன்னிரெண்டாம் இட கோச்சாரம் ஆகியவை ஜாதகருக்கு கொஞ்சம் மின்னல்களை அதிகமாக கொடுக்கும் என்றால் கூட ஆண்டின் முற்பகுதியில் உள்ள ஆண்டின் முற்பகுதியில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தரும் நல்ல பலன்கள் பிற்பகுதியில் கேது உபஜயஸ்தானத்திலிருந்து தர தரப்போகும் நல்ல பலன்கள் குருவின் பார்வை ஆகியவை குருவின் பார்வை தரும் நல்ல பலன்கள் ஆகியவற்றை வைத்து கொண்டு இந்த வருடத்தை ஒருவாறு சமாளித்து ஓட்டிவிடலாம்